நீங்கள் எப்படியாவது பேசி ஏதாவது கரெக்ட் பண்ணுங்கள், எப்படியாவது கரெக்ட் பண்ணுங்கள். என்ன இது ஒரு இவ்வளோ நாளாக போட்டு என்னத்தையாவது பேசி போட்டு அந்த ஆளை போட்டு கரெக்ட் பண்ண வேண்டியதானே. என்னங்க அதால் நல்ல ஆளுன்னு நினச்சேன், கடைசியில் வந்து ஒரு அயோக்கிய பிள்ளை இருக்கான், ரொம்ப ஃப்ராடாக இருப்பான் போல இருக்கு அந்த ஆள். நான் ஏதோ பார்க்குறதுக்கே வந்து நல்லவே ரொம்ப நல்ல ஆளாக இருந்தான் பார்க்குறதுக்கு, புத்திசாலித்தனம்னு நினச்சிக்கிட்டு அப்படியே பல தந்திரங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து புழப்ப நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டையும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இதுவரை உங்களை எனது காணொளிகள் மூலமாக பல்வேறு வழிகளில் தன்னம்பிக்கையையும் உத்வேகம் அளித்து வந்த நான், ஒரு புதிய முயற்சியாக எனது நண்பரும் எழுத்தாளர் மற்றும் திரைப்படத்துறையில் 200 திரைப்படங்களுக்கு மேல் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றி அனுபவம் பெற்றவரும், திரையுலகம் சம்பந்தப்பட்ட 500 மேற்பட்ட கட்டுரைகளை முன்னணி பத்திரிகைகளில் எழுதியவரும், 150 மேற்பட்ட இலக்கிய மொழிபெயர்ப்பு நூல்களை எழுதியவரும், 40 பத்திரிகையாளராக பணியாற்றி வருபவருமான திரு சுரா என்ற சு ராஜசேகர், அவர் தான் சந்தித்த திரைப்பிரபலங்கள் மற்றும் அவர்கள் வெற்றி அடைந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் அவருடைய அனுபவங்களையும் கூறி மேலும் உங்களை உத்வேகமூட்டுவார். அவர் கூறும் அனுபவங்கள் உங்கள் வாழ்விற்கும் பயனளிக்கும் என்று கருதுகிறேன். வணக்கம். வாழ்க்கையில் வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் தெளிவாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும், திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது, அப்படியே யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக ஏதாவது பண்ணக்கூடாது. வந்து கிட்டத்தட்ட வந்து அப்படியே மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளிப்படைய வெளியே ஒன்று காமிச்சிக்கிட்டு கூடாது. மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு உதட்டுக்கு வெளியே வந்து ஒன்று இருக்கக்கூடாது. உள்ளே வந்து ஒன்று நினச்சிட்டு வெளியே செயற்கையாக ஏதாவது பேசக்கூடாது. அப்படியெல்லாம் பேசுனா அது வந்து தந்திரம்னு பேர். அந்த தந்திரம், இந்த தந்திரம்ன்றது நல்ல விஷயமே கிடையாது. அதாவது ஒரு கன்னிங், குள்ளநெறித்தனம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த தந்திரன்றது வாழ்க்கையில் நல்லதே கிடையாது. அப்படி தந்திரசாலியாக இருக்கக்கூடியவங்க வந்து அவங்கள நம்பி எந்த காரியத்தையும் செய்யவே முடியாது. அந்த தந்திரங்களில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் வந்து நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். அவங்க வந்து எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான காரியங்களை செய்வதற்கும் தயாராக இருப்பார்கள். அவங்க எப்படிப்பட்ட குறுக்கு வழியிலும் போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அந்த காரியத்தை சாதிப்பதற்காக எப்படிப்பட்ட தவறான அணுகுமுறைகளை கூட கையாளுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கிறனோ, அந்த தந்திரசாலிகள் எந்த காலத்திலையும் பெர்மனண்ட்டாக வெற்றி பெற முடியாது. இதை சொல்கிறது யார்? இந்தியாவின் மிகப்பெரிய அறிவாளியான ஓஷோ. அவர் சொல்கிறார், அதாவது தந்திரசாலிகள் தந்திரம் பல பேர் என்னென்னா அந்த தந்திர அப்படி புத்திசாலித்தனமாக, அது புத்திசாலித்தனம் அதால் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டாரு. அவன் பயங்கர புத்திசாலித்தனமாக அப்படி கேடிங்க கில்லாடி அப்படியே பாருங்கள் நீங்கள் பயங்கர கேடி கேடித்தனமாக அப்படியே காரியங்களை பண்ணி அவன் அப்படியே தப்பிச்சிருவான் அந்த விஷயத்தில் இருந்து அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அது கேடித்தனம் கில்லாடித்தனம்லாம் கிடையாது, குறுக்கு வழி ஷார்ட்கட். அதில் உள்ளே போகுது எப்படியாவது அந்த காரியத்தை சாதிக்கணும் அப்படின்றக்காக அப்படியே உள்ளே நுழைஞ்சி ஏதாவது தந்திரங்களை வந்து தந்திரத்தனமான உத்திகளை பயன்படுத்தி அப்படியே இதாகி அது வந்து அந்த நேரத்தில் டெம்பரரியாக வந்து கை கொடுத்துருக்கலாம். கை கொடுத்தா பெர்மனெண்ட்டாக எந்த காலத்துலையும் கை கொடுக்காது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து அப்படியே ஒரு இப்போ ஒரு காரியம் பண்ண நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நடக்கும்போது அப்படியே நான் உன் மேலே எவ்வளோ ஒரு ஒரு பொண்ணுக்கிட்டே கூட ஒருத்தன் அந்த பொண்ணை எப்படியாவது அப்படியே வசீகரிக்கணும், அப்படியே தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே போய் நான் வந்து உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன், நான் உன் மேலே உயிரையே வச்சுருக்கேன், நான் உலகத்துக்காக உன்னை உயிரே உனக்காக நான் கொடுப்பேன், நான் உன் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு பாசத்துக்கு இணையாக உலகத்தில் யாருமே வச்சுருக்க முடியாது, நான் உன்னையே எப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிட்டே இருக்கேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அப்படியே நீ இல்லைன்னா நான் வந்து உயிரே விட்டுருவேன், நான் இறந்தே போயிடுவேன், அப்படி இப்படின்றதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலும் 90% இது வந்து ஆக்சுவலாக வந்து இது செயலில் இருக்கணும். இது வந்து வார்த்தைகளை வந்து இப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த காலத்தில் படங்களில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் பழைய படங்கள்லாம் ஒரு 40 முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்றக்காக பார்த்தா பக்கம் பக்கமாக வசனம் இருக்கும். அந்த பேட்டர்ன் மேட்டர்கள் தான் இதெல்லாம். அது வந்து பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக அப்படி நிறைய சொல்கிறது, நிறைய பேசுகிறது. அதே மாதிரி வாக்குறுதிகள் அள்ளி வீசுறது, நம்ம அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கல்ல, வாக்குறுதிகள் அள்ளி வீசுவாங்க. அதாவது நான் அதை செய்கிறேன், இதை பண்ணுறேன், அது ஆனால் ஒன்றுமே நடக்காது, எதுவுமே இருக்காது. அப்படியே பேச்சை கேளுங்க, அப்படியே நிறையா இருக்கும். அப்படியே அதான் 10,000 கோடி, 8,000 கோடி, 7,000 கோடி, 5,000 கோடி, 3,000 கோடி, 15,000 கோடி இப்படி தான் இருக்கும் மேட்டர்லாம். ஆனால் வெறும் 10 ரூபா கூட பார்க்க முடியாது எங்கேயுமே. அப்படியே வாக்குறுதிகள் இதெல்லாம் தந்திரங்கள், இதெல்லாம் அப்படியே வாக்குறுதிகள் அள்ளி வீசுறது எல்லா அரசியல்வாதிகளும் தான், எல்லா ஆல் பார்ட்டிஸ் ஆல் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்லலாம் போட்டு வாக்குறுதிகள் அள்ளி வீசுவாங்க. நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், உங்களுக்கு அதை செய்வேன், இதை செய்வேன், ரோட்டில் வந்து பால் தின ஓட வைப்பேன் அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் எதுவுமே நடக்காது. இதெல்லாம் ஓட்டு வாங்குறதுக்காக தந்திரம். இந்த தந்திரம், இந்த தந்திரங்களெல்லாம் பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது. நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் வாழ்க்கையில்.
அதனால தான் ஓஷோ சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, அதாவது மனிதர்களை பார்க்கும்போது அவன் உண்மையானவனா நல்லவனா கெட்டவனான்றதை அவன் பேச்சையோ செயலையோ வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. அவன் வந்து பொய் பித்தலாட்டமே இல்லாமல் நேர்மையான ஆளாக இருந்தால் அவன் பொய்யே பேசமாட்டான். அதாவது பொய் பேசாமல் உண்மை மட்டுமே பேசுவான். அந்த உண்மை பேசுகிறான்ல, அதாவது எந்த விஷயத்திலும் பொய்யே இல்லாமல் உண்மை மட்டுமே பேசக்கூடியவன் நேர்மையானவன். அவன்கிட்ட வந்து மனசுக்குள்ளே ஒன்று வெளியே ஒன்று கிடையாது, வெளிப்படையாக இருக்கான். மனசில் என்ன இருக்குதோ இருக்கிறத வந்து அப்படி வெளிப்படையாக. அதனால் இந்த தந்திரங்கள் இருக்குல்ல லைஃப்பில் வந்து இந்த தந்திரங்கள் உத்தி யார், அதாவது காரியவாதி காரியங்களை சாதிக்கணும் அப்படின்றக்காகவோ காரியங்களை அடையணுன்றதுக்காகவோ எப்படியாவது அப்படியே ஒரு ஆளை கவுத்தி ஒரு ஆளை குள்ளா போட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, எப்படியாவது அந்த ஆளை எப்படியாவது கவுத்தணுங்க, எப்படியாவது அந்த ஆளை வந்து அப்படியே வந்து குள்ளா போட்டு எப்படியாவது கவர் பண்ணணும், எப்படியாவது கரெக்ட் பண்ணணும், எப்படியாவது நம்ம ஏதாவது பேசி எப்படியாவது நீங்கள் எப்படியாவது பேசி ஏதாவது கரெக்ட் பண்ணுங்கள், எப்படியாவது கரெக்ட் பண்ணுங்கள். என்ன இது ஒரு இவ்வளோ நாளாக போட்டு என்னத்தையாவது பேசி போட்டு அந்த ஆளை போட்டு கரெக்ட் பண்ண வேண்டியதானே, அவனை எப்படியாவது விழத்தட்டுங்க, இவ்வளோ என்ன என்ன இது உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லித்தரணுமா அப்படி. இது என்ன மேட்டர்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தந்திரங்கள், இந்த தந்திரங்கள் வந்து பெர்மனண்ட் சக்ஸஸ் கொடுக்காது. அதனால தான் இப்போ அரசியல்வாதிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எக்ஸ்பிரஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா வாக்குறுதிகள் அள்ளி வீசுவாங்க, வீசும்போது மக்களும் அதை நம்புவாங்க ஆரம்பத்தில். ஓ இவங்க ரொம்ப பெருசாக ஏதோ சாதிச்சு ஏதோ நம்ம வாழ்க்கையிலாம் இதாக போய் நாட்டை எங்கேயோ கொண்டு போய் நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு பிரேக்டான ஃபியூச்சரை உண்டாக்கி அப்படியே இதுவரை வந்து நம்ம பார்க்காத ஒரு வளர்ச்சியை வந்து எல்லா துறையிலையும் அப்படியே உண்டாக்கி அப்படியே எங்கெங்கேயோ கொண்டு போய் அப்படியே வந்து நம்ம வாழ்க்கையே மாறி எப்படி எப்படியோ ஆக போகுது அப்படின்ற மாதிரி மக்கள் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காமல் இன்னும் சொல்ல போனால் அதை விட ஏற்கனவே இருந்ததை விட படுமோசமாக போயிட்டுருக்கோம். அப்போ தான் மனித அவங்களுக்கே தெரியும், சரி இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வெறும் வாய் சோடால், அதாவது வாயில் வடை சுடுறதுன்றமுல அது. இதெல்லாம் நம்பி இவங்களெல்லாம் நம்பக்கூடாது, இதெல்லாம் பெருசாக நினைக்கக்கூடாது. இதெல்லாம் தந்திரங்கள், அதை ஓட்டு வாங்குறதுக்காக அரசியல்வாதிகள் கையாளக்கூடிய உத்திகள். இது வந்து ஓட்டு வாங்குறதுக்காக சும்மா கவர்ச்சியாக பேசுகிறாங்க, கவர்ச்சியாக பேசுகிறாங்க, இதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது அப்படின்றதுக்கு வருவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து இப்போ நீங்கள் கூட எல்லா இதிலும் இருக்கும்போது உங்களை ஏமாத்துறதுக்காக, உங்கள்கிட்ட இருந்த பணத்தை பிடுங்கிறதுக்காக, உங்கள்கிட்ட இருந்து காரியங்கள் சாதிக்கிறதுக்காக, உங்களை எப்படியாவது வந்து அப்படியே உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது சில விஷயங்களை அபகரிப்பதற்காக பலரும் முயற்சி பண்ணலாம். அதுக்காக அலங்கார வார்த்தைகளை பயன்படுத்தலாம், அதாவது அதுக்காக வந்து செயற்கையான சிரிப்பை வந்து வெளிப்படுத்தலாம், அப்படியே செயற்கையாக அவங்க மேலே வந்து அன்பு பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கலாம், நட்பு இருக்கிற மாதிரி நடிக்கலாம், அப்படியே வெரி க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டுன்ற மாதிரி உங்கள் கூட நடிக்கலாம். அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க, ஏமாறவே கூடாது. பார்த்த உடனே உங்களால் கண்டுபிடிக்க முடியும், நீங்கள் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன், உங்களால் மனப்பக்குவம் உள்ளவங்க, ரொம்ப வந்து மூளை வளர்ச்சி இருக்கிறவங்க, பல விஷயங்களும் பக்குவப்பட்ட நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆளை பார்த்தோன்னே நல்லவனா கெட்டவனான்றதை கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பர்டிகுலர்லி இந்த தந்திரசாலிகள் அந்த குறுக்கோளியில் வந்து காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, பொய்யாக பொய் முகத்தை அணிந்திருப்பவர்கள், பொய்யான முகக்கவசங்களை அணிந்திருப்பவர்கள், போலியான சிரிப்பை வைத்திருப்பவர்கள், போலி நட்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், மனசுக்குள்ளே ஒன்று வெளியே இருக்க மாதிரி ஒன்றை வச்சுக்கிட்டு பேசக்கூடியவர்கள், இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கைன்னு மட்டும் இல்லை, இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட பழகவே பழகாதீங்க, எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதை தான் வந்து ஓஷோ சொல்கிறது, அதுதான் இதை மாதிரி ஆட்கள் வந்து அந்த நேரத்தில் வேணால் சக்ஸஸ் கிடைக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு சக்ஸஸ் கிடைக்கும், அது வெற்றி பெற்றோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்படியே உயரமாக நம்ம தான் வெற்றி பெற்றோம்ல ஜெயிச்சிட்டோம்ல அப்படின்னு நினைக்கலாம். அது வந்து அந்த பெர்மனண்ட்டால் அது ஒரு டைமில் வந்து அந்த தந்திரங்கள் ஃபுல்லாகவே எக்ஸ்போஸ் ஆகிடும். எக்ஸ்போஸ் ஆனவுடனே பல பேர் சொல்கிறாங்களே, என்னங்க அதால் நல்ல ஆளுன்னு நினச்சேன், கடைசியில் வந்து ஒரு அயோக்கிய பிள்ளை இருக்கான், ரொம்ப ஃப்ராடாக இருப்பான் போல இருக்கு அந்த ஆள், நான் ஏதோ பார்க்குறதுக்கே வந்து நல்லவன், ரொம்ப நல்ல ஆளாக இருந்தான், பார்க்குறதுக்கு நல்லவன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. இப்போ சில லேடிஸ்லாம் சில நேரத்தில் சொன்னாங்களே, சார் அந்த ஆள் ரொம்ப நல்லவன் நினச்சேன், கடைசியில் பார்த்தோம்னா அவனுங்க ஃப்ராடாக இருக்கான், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வந்து பின்னாடி அப்படி பார்த்தோம்னா அவனுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதை இருக்குது, கிட்டத்தட்ட அதை பார்த்தா நம்ம நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அப்படின்லாம் பேசுவாங்கல்ல, அதை மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தந்திரசாலிகள்கிட்டையும் குறுக்கோளியில் புகுந்து காரியம் சாதிக்கிறவங்கள்ட்டையும் பொய் பேசுகிறவர்கள்ட்டையும் புத்திசாலித்தனம்னு நினச்சிக்கிட்டு அப்படியே பல தந்திரங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து கையாண்டுக்கிட்டு புழப்பை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டையும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் எந்த காலத்திலும் நிரந்தரமாக வெற்றி பெறுவதாக எந்த துறையிலையுமே வெற்றி பெற முடியாது, இதுதான் ஓஷோ சொல்கிறது, அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் யார்கிட்டையும் ஏமாறாத அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்துக்குங்க, அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. இப்போ நான் பேசுனது மாதிரி பல பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த சைட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பயன்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களை மற்றவங்களும் பயன்படணும் அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு வெளி விசுவாசம் எல்லாருக்கும் இதை உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். பண்ணுறீங்களா? எங்களது பல்வேறு விதமான பயிற்சிகள் கருத்தரங்கங்களில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் மற்றும் புத்தகங்கள் குறுந்தகடுகளை வாங்க விரும்புபவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும்.